காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் ஞானிகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எத்தனை கற்பனைகள், எத்தனை ஆள்படை, எவ்வளவு சிறப்புகள், மன்னர் என்று சிறிய குறுநில மன்னர் எங்கே, மன்னர்கள் எங்கே, சக்கரவர்த்தி எங்கே, எத்தனையும் பல்வேறு கோணங்களில் கற்பனை செய்து அந்தந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதோடு முடிந்துவிட்டது. ஒரு பத்து நாள் ஒரு மாதம் பேசுவார்கள், ஒரே ஒரு இறந்து விட்டால் பிறகு அவர் நினைவில் இருக்கார், அந்த காலம் முடிந்துவிட்டது. ஆக எப்போதும் நினைவில் இருக்கக்கூடியவர், காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் ஞானிகளே. ஞானிகளுடைய செயல் என்றும் அழியாது. இப்போ திருக்குறளை அழிக்க முடியாத ஒரு குரல், காலத்தால் அழிக்க முடியாது. எந்த காலத்திலும் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் திருக்குறளுக்கு உண்டு, அருள்பாக்கு உண்டு. அவர் காலமாகாதவர்கள். காலமாகுதல் என்பது காலமாயிட்டார் என்பான். எப்படி காலமானார்? மூச்சு ஓடியது, மூச்சு காற்று காலத்தை அளக்கும் கோளாக அளவை கொள்ளுது, மூச்சு காற்று இல்லை, காலமாகிவிட்டார். அவருக்குரிய காலம் முடிந்து விட்டது மூச்சு காற்றோடு. அப்போ காலமாகிட்டார், காலமாகி சென்று. அப்போ ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அதே மூச்சை, மூச்சுக்கு காற்று தாய் தந்தைக்கு ஓடுது, தாய் தந்தை இல்லற நடத்துகிறார்கள், உடல் உறவு இயல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறார், உடல் உருக்கொள்கிறார். அப்போ இருவருக்கு ஓடுகின்ற காற்று அதோடைய இயல்புதான் குழந்தை உருவாகும். அந்த மூச்சு காற்று குழந்தை, பிறகு கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை, தாய் மூச்சு காற்று அசைந்தால் உள்ளே குழந்தை உயிரோடு இருக்கும். தாய் இலையே தாய் இடையிலேயே மாண்டி விட்டால் உள்ளே இருக்க குழந்தையும் செத்துவிடும். அப்போ அந்த தாயோட மூச்சு காற்று இயக்கம்தான் குழந்தை. இப்போ நம்ம மூச்சு காற்று ஓடுதென்றால் தாய் பத்து மாதம் வரையிலும் சாகாமல் இருந்திருக்கார் என்று பொருள். அவளுடைய காற்று தான், அல்லது அவள் ஆன்மா, அவள் ஆன்மா தான் ஓடிட்டுருக்கு இருக்குது. எனது நம்ம உயிர் தாயின் உயிர், தாயின் உயிர் இருந்துகிட்ருக்கு. தாய் கர்ப்பத்தை சேர்ந்து விட்டால் நம்ம அஞ்சு மாதம் இருப்பது சேர்த்தால் நன்றே செத்திருப்போம். பத்து மாதம் வரையும் தாயுடைய ஆன்மாவை, ஆன்மாவுடைய இயல்பு தான், ஆன்மா ஆக்கம்தான், ஆன்மாவுடைய இயக்கம்தான் நம்ம இருக்கும். அவளுடைய மூச்சு காற்று இயக்கம் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. அப்போ காலத்தில் என்ன இப்போது எது? மூச்சு காற்று இயக்கம். இந்த மூச்சு காற்று நின்று விட்டால் காலம் முடிந்து விட்டது. அடுத்து ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அதை புரிந்து கொண்டார்கள். நமக்கு ஒரு கால முடிவு உண்டாக்குவது மூச்சு காற்று தான். இந்த மூச்சு காற்று நின்று விட்டால் காலம் முடிந்து விட்டது, காலம் ஆகிவிட்டார். காலம் ஒரு காலம் முடிந்து விட்டது. மூச்சு காற்று எங்கும் இருக்கு. எங்கும் வியாபித்த காற்றில் ஒரு பகுதி மூச்சு காற்று வந்து போகும். அந்த மூச்சு காற்றை என்ன செய்கிறார்கள்? புருமத்தி செலுத்தி விடுகிறார்கள். செலுத்தி விட்டு அடக்கமாக இருக்கிறார்கள். அந்த காற்று வெளியே போகாது. மிகப்பெரிய புண்ணியவான்களுக்கு தான் வாய்ப்பு. அந்த காற்று வெளியே போகாமல் இருந்தால் காலமாக மாட்டான். காலம் இல்லை. மூச்சு காற்று மையமாக கொண்டது தானே காலம். அந்த மூச்சு காற்று புறம்பத்தை தங்கிவிட்டால் அது திரும்ப வராது, அங்கேயே அடங்கிவிடும். அடங்கிவிட்டால் அவர் காலமாக மாட்டார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.